னை யானை முகத்தனே இந்த நிலம்புறை போலமை இற்றனே நந்தி மகந்தனை யானை கொழுந்தினே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் கோயிற் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிருவாசமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானுடைய திரு பாதார விந்தங்களை போற்றித்துள்ளது உலகெங்கணும் பரந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராண மகிமைகளை கேட்டு இன்புறுவதற்கு ஆவலாக இருக்கின்ற இந்த வேளையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினத்திலே உலகியல் வாழ்விலே அந்த உலகியல் வாழ்வுதான் மேலானது என்று கருதி வாழ்பவர்களுடைய சில செயல்களை பார்த்தோம் இவ்வாறுதான் இந்த உலகியல் வாழ்வு ஒவ்வொருதற்கும் ஒவ்வொரு விதமாக அமைகின்றன இந்த சங்கரன் என்று சொல்லப்படுபவன் காப்புறுதி நிறுவனம் ஒன்றிலே வேலை பார்ப்பவனாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றான் அந்த நிறுவனத்திலே நிரந்தரமாக இன்னும் பெரிய பதவிகள் கிடைக்காது விட்டாலும் யாராவது சிரித்த வாயுடையவர்களாக இருந்தால் அவர்களை கொண்டு சென்று சில சில வார்த்தைகளை பேசி அவர்கள் மூலமாக சில கொஞ்சம் சம்பாதித்து விடுவான் இவ்வாறு அவனுக்கு நாள்தோறும் யார் இப்படி கிடைக்கப் போகின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுதுதான் அந்த பெண் மீதும் அவன் பார்வை விழுந்துவிட்டது இவன் எப்பொழுது அந்த நேரம் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றான் கடை தொகுதியிலிருந்து அவள் கூறிய அந்த நேரத்திற்கு முன்னதாகவே அவன் சென்று நிற்க வேண்டும் தான் நல்ல பெயரை வாங்கிவிட வேண்டும் நேரத்திற்கு வருவவன் என்ற பெயரை பெற்றுவிட வேண்டும் என்று அங்கு நிற்கின்ற பொழுது அவளுமோ அந்த இடத்திலே அடுத்த வசுக்கு தயாராவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்திலே தான் அவளோடு சில வார்த்தை அவன் பேச முற்படுகின்ற பொழுது அவள் தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கைகளையும் அந்த வாழ்வியலிலே வந்த சோதனைகளை எல்லாம் கூறி நீ எப்படியும் இந்த நிலைக்கு என்னுடைய அந்த தன்மைகளுக்கு உன் வீட்டார் யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் நீயோ வேறு சமயம் நானோ வேறு சமயம் வேறொரு தேசத்திலே இருந்து இங்கே வந்தேன் யுத்த அழிவுகளினாலே தந்தையரை பறிகொடுத்து தாயாரையும் பறிகொடுத்து இருக்கின்ற சில பொருளை கையில் கொண்டு அவற்றையும் இடையிலே விட்டுவிட்டு இந்த உடம்போடு தான் இங்கே வந்தேன் வருகின்ற பொழுதுதான் சமய நிறுவனம் ஒன்றின் ஆலே காப்பாற்றப்பெற்று அவர்களுடைய உதவியிலே வாழ்ந்து வருகின்ற பொழுது கிடைத்த இந்த வேலைதான் இந்த அந்த கடைத்தொகுதியிலே வேலையை பார்ப்பது ஆக எல்லாவற்றையும் தந்த இறைவனுக்கு நான் பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் எனக்கு எதுவுமே இல்லை என்றெல்லாம் இருக்கின்ற பொழுது தன்னை ஒருவராக மதித்து இங்கே பணிபுரிய வைத்திருக்கின்றார்கள் என்று தன்னுடைய நிலைகளை எல்லாம் கூறிவிட்டு நீ மீண்டும் மீண்டும் என்னை சுற்றி வராதே விலகி சென்றுவிடு என்று அவள் கூறி தன்னுடைய சமய நிறுவனத்துக்கு தான் தங்கியிருக்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிந்தி அங்கே சென்றால் அங்கிருப்பவர்களின் விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டும் கேள்வியல் கேள்விகளை எல்லாம் கேட்பார்கள் இதற்கு முன்னரோ இவனை போன்ற எத்தனையோ மனிதர்களை கண்டிருக்கின்றாள் அவனை ஆறுதல் படுத்திவிட்டு அவள் சென்று விடுகின்றாள் ஆனால் இவன் மனமோ ஆறுவதாக இல்லை தனக்கு கிடைத்தால் அவள்தான் கிடைக்க வேண்டும் அவள் இல்லை என்றால் தனக்கு வாழ்வே இல்லை என்ற நிலைக்கு அவன் மனம் விட்டது இப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் தொல்லை கொடுக்காது பேசிவிட வேண்டும் என்று அவன் முற்படுவான் அப்பொழுதுதான் அவளும் நினைக்கின்றாள் தனக்கு உற்ற சுற்றமில்லை உற்றார் இல்லை உறவினர்கள் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது நீதான் எனக்கு வேண்டுமென்று இவன் வருகின்றானே இவனை விட்டால் வேறு யார் தனக்கு கிடைப்பார் என்று அவனிடத்திலே தன்னுடைய மனதை சற்று இலகி கொடுக்கின்றான் இது ஒருவிதமாக அந்த உலகியல் வாழ்விலே நடைபெறுவது இன்னொரு விதமாகவும் பல விடயங்களை நாங்கள் உலகியலுக்குள்ளே பார்க்கின்றோம் உலகியல் வாழ்வு என்பதே இந்த வாழ்வுதான் மேலானது இதைவிட்டால் வேறு வாழ்வே கிடையாது என்ற தன்மை பொருந்தியது போன்ற ஒரு பெருமையை ஏற்படுத்திவிடும் இவை எல்லாவற்றிற்கும் அப்பால் வாழ்கின்ற பொழுதே நாங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் செய்கின்ற செயல்களை நல்லதாக செய்ய வேண்டும் இவ்வாறு இவை எல்லாவற்றையும் செய்கின்ற பொழுது பயன் கருதாது செயல் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் அதிலே பலன் கிடைக்கின்றது குருவினிடத்திலே பலர் செல்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் குருவின் மீது விசுவாசம் வைத்து செல்கின்றார்கள் அல்ல என்று ஒருமுறை இறைவினை கூறுகின்றார் அது எவ்வாறு என்றால் அவர்கள் அங்கே செல்கின்றார்கள் தம்முடைய நோய்கள் நீங்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நிறைவேற வேண்டும் தமக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு பரிகாரத்தின் பொருட்டே அங்கு செல்கின்றார்கள் முழுமையாக குருவை விசுவாசித்து செல்பவர்கள் என்பதை மிக குறைவானவர்களே அது அவ்வாறு செல்பவர்களுக்கு பல சந்தேகங்கள் அந்த சந்தேகங்களுக்கு குருவிடத்திலே விடை கிடைத்துவிடும் என்று கேள்வி கேட்கின்றார்கள் அதற்கு விரைவு இடத்திலேயே அதற்குரிய விடையை நான் கேட்டு கூறுகின்றேன் என்று அவர் கூறுகின்ற பொழுது இறைவன் கொடுத்த பதில் இதுதான் உன்னை முழுமையாக நம்பி வருபவர்கள் என்றல்ல அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இங்கே வருகின்றார்கள் தமக்கு குழந்தை வேண்டும் அது உண்மனத்திலே வந்துவிட்டால் நிறைவேறி வருகின்றார்கள் தம்முடைய துன்பங்கள் போய்விட வேண்டும் அதற்கு பரிகாரம் தேடத்திலே வருகின்றார்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரைவில் திருமணமாகிவிட வேண்டும் அதை கைகூட வேண்டும் என்று உன்னிடம் பெறுகின்றார்கள் இப்படி ஏதோ ஒரு விதமான வேண்டுதல்களின் பொருட்டே உன்னிடம் பெறுகின்றார்கள் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுதும் இறைவா நீ எனக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று தான் வேண்டுதல் செய்வார்கள் எல்லாம் இறைவன் செயல் என்றும் தமக்கு இறையற்பனமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டு வருபவர்கள் மிக மிக குறைவானவர்களே அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டது இவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதற்றையெல்லாம் தெளிவாக இறைவன் அவருக்கு கூறியிருக்கின்ற அவருடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்